சூரியன் எஃப்எம் 93.5 உடைய கோயம்புத்தூர் 360-க்காக இப்போ நம்ம ரேஸ் கோர்ஸ்ல இருக்கோம். அப்படின்னாலே சூடா சோப்பு ஜாலியா வாக்கு அது மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த ரேஸ் கோர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஹிஸ்டரி என்னங்கறத இப்ப நாம பார்க்கலாம். ரேஸ்கோஸில் ரேஸ் போகிறது அப்படின்னாலே அது நம்மளுடைய கல்ச்சரில் கண்டிப்பாக இருந்திருக்காது. நிச்சயமாக கெஸ் பண்ணியிருப்போம், பிரிட்டிஷ் பீரியடில் தான் இந்த ரேஸ் கோர்ஸ் வந்து இயங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரேஸ் கோர்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்க்கணும்னா 18th century போகணும். 1766 1799 வரைக்கும் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தது. அதாவது மைசூர் வந்து தனி ராஜ்யமாக முஸ்லீம் மன்னர்களோட கையில் இருந்தது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பிரிட்டிஷ்னுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வார் நடந்தது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்னுடைய மிலிட்ரி, அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க எல்லாமே வந்து இங்கே கால் பண்ணாங்க. அவங்களுடைய மிலிட்ரி இங்கே இருந்ததுனாலும் அவங்களுடைய ஃபேமிலிஸ்லாம் இங்கிலே வந்து செட்டில் ஆனதுனாலும் அவங்களுக்காக தான் வந்து இந்த ரேஸ் கோர்ஸ் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஊட்டிலையும் வந்து ரேஸ் கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து காலப்போக்கில் வந்து ரேஸஸ்லாம் நடக்காமல் கொஞ்சம் அட்ராக்ஷன்லாம் கம்மி ஆயிடுச்சு. 1815 ஜான் செலவன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இந்த கலெக்டர் என்ன பண்ணார்னா இந்த ரேஸ் கோர்ஸ் அழகுபடுத்ததுக்காக ரெண்டு பக்கங்களும் வந்து மரம் வச்சதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா காலப்போக்கில் எல்லாமே மாறி இப்போ ரீசெண்ட் டைத்தில் தான் வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் இதை எடுத்து இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நடக்கிறதுக்கான பாதையாக மாற்றிட்டாங்க. குதிரைகள்லாம் காணாமல் போயிடுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி வந்து 1766-1799 பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆர்மிங் வந்து ஹால் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்ன தெரியுமா, அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்னுடைய எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபீல்ட்ஸ் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வந்து இன்னமும் ஆர்மி அண்ட் நேவியினுடைய ஹெட் குவார்டர் இருக்கிறத நம்ம இப்போவும் பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் ஷாப்பிங் தவிர இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நின்றுக்கூடிய சாரதாம்பால் கோவில். இது 1979 ஸ்ருங்கேரி சாரதா மட்டனுடைய பீடாதிபதினால் நம்ம கோயம்புத்தூர் நிறுவப்பட்டது. இங்கே ஸ்பெஷலே என்ன அப்படின்னா நவராத்திரியுடைய 9 நாட்களுமே வந்து செம்மையாக இருக்கும். நிறையா பாடல்கள், கீர்த்தனைகள், பஜனை எல்லாம் பாடிக்கிட்டு கோவில் பார்க்கறதுக்கு பயங்கர விழாக்கோலமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வேத பாடசாலை இங்கே இருக்குது. இங்கே வந்து வேதங்களும் உபநிஷங்களும் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுத்தரப்படுது. சுழல் அடிக்கிற வெயில் காலமாக இருந்தாலும் சரி, சில்லுனு பெற மழை காலமாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ரேஸ் கோர்ஸுடைய மரங்கள் எல்லாமே அந்த கிளைமேட்டை ரொம்ப அழகாக காட்டக்கூடியது. உடம்பு எப்படியாக குறைக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிற ரேஸில் நிறைய பேர் ஓடிக்கிட்டும் நடந்துகிட்டும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த ரேஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எப்பவுமே கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வரக்கூடிய ஒரு இடங்களில் ரேஸ் கோர்ஸுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. மறுபடியும் இன்னொரு இடத்துலேருந்து கோயம்புத்தூர் சூரியன் எஃப்எம் 93.5 360-க்காக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாபா சொல்கிறது ஆர்ஜே ஸ்ரீனிவாஸ். சூரியன் எஃப்எம் 93.5.